ஜெம் டிவி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். தற்காப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பாக்ஸிங்கோட அடிப்படையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட கோச் பெரியார் அவர்கள் இருக்காங்க. இந்த பாக்ஸிங்கோட பேசிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் இப்போது இந்த பேண்டை நம்ம எப்படி கட்டணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இந்த பேண்டோட இம்பார்ட்டன்ஸ் முதல்ல சொல்லுங்கள். பேண்ட் மெயின் ஓசர் நம்மளோட ரிஸ்ட் மெயின் இம்பார்ட்டன்ட். பாக்ஸர் என்ன தான் ட்ரைனிங் பண்ணாலும் பஞ்ச் நம்ம இந்த ஃபிங்கர்ஸ்லாம் பண்ண போகிறோம். பிளஞ்சர்ஸ் பேர் வந்து டோட்டல் பிளஞ்சர்ஸ். இது கா இது பேர் பார் கார்பஸ் மெட்டகார்பஸ் இது நான் இந்த நாலு ஃபிங்கர் இது பாருங்க நக்கிள்ஸ் இது வந்து பிளஞ்சர்ஸ் பிளஞ்சர்ஸ் கார்பல்ஸ் அண்ட் மெட்டகார்பல்ஸ். இந்த ரிஸ்ட்டு தான் வந்து எல்லாம் சொல்லுவாங்க ரிஸ்ட்டுன்னு வாங்க ரிஸ்ட்டு வந்து நல்லா டைட் பண்ணி கட்டுப்பா இதுதான் மெயின். இது வந்து இன்ஜுரி ஆகக்கூடாதுன்னு அதனால் இதுக்கு ஒரு நேமே இருக்குது கார்பல்ஸ் மெட்டகார்பல்ஸ். இந்த ஃபோர் போனுக்கு இந்த ஃபோர் இந்த இந்த இது இருக்குது பாருங்க இது பேர் இந்த ஸ்கெல்டமாக இருக்குது அதுக்கு வந்து பிளஞ்சர்ஸ். இது இந்த மூணு திங்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக பேண்டேஜ் இல்லும்போ கரெக்டாக நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி பேண்டேஜை கட்டி இது பண்ணால் தான் உனக்கு எதுவும் இன்ஜுரி. முதல்ல வந்து பாக்ஸிங்கில் இன்ஜுரி அவாய்ட் பண்ணணும். அந்த இன்ஜுரி அவாய்ட் பண்ணால் நீ பேண்டேஜ் நல்லா போட்டால் தான் நீ பாக்ஸிங் பஞ்சஸ் அடிக்க முடியும். ஓகே இல்லை நீ தற்காப்புக்கால எந்த இதாக இருந்தாலும் பஞ்சு நீ வந்து பேண்டேஜ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பேண்டேஜ் நல்லா டைட்டாக பண்ணி கட்டுறேன்னா உங்களுக்கு பஞ்சு வராது. ஓகே நெக்ஸ்ட் இப்போ பேண்டேஜ் நான் எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி காட்டுறேன். பேண்டேஜ் இப்போ இது கட்டினதுக்கு அப்புறமா இந்த பஞ்சில் வந்து நமக்கு இன்ஜுரி ஆகாம தடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நீங்க எனக்கு அந்த பஞ்சலையும் வந்து சொல்லி கொடுக்க முடியுமா? எஸ் எஸ் எல்லா பேசிக் பஞ்சஸையும் பேசிக் பஞ்ச சொல்லி. ஓகே பாக்கலாம் சார். ஓகே இந்த புரிய இதோ ஃபர்ஸ்ட் நம்ம பேண்டேஜ் கட்ட போறோம். ரைட் ஹேண்ட்ல பாருங்க இந்த மாதிரி பேண்டேஜ்ல வந்து ஒரு ஒரு சிங்கிள் வேவ் மாதிரி கட்டி கொடுத்துப்போங்க. அந்த ஃபிங்கர்ல போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிச் அந்த கார்பஸ் அந்த ரிஸ்ட்டை வந்து நல்லா டைட் பண்ணி கட்டணும். அப்போ தான் பாக்ஸிங் முதல்ல இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட். இது ஒரு நாலு பட்டி ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி அவனுக்கு கேட்கணும் எப்படி கிரிப் இருக்குதா இல்லையா. ஓகே டைட்டா ஓகே. தென் அனதர் மெட்டகார்பஸ் இந்த நாலு நாலு போனி வந்து டைட் பண்ணணும். இந்த பாருங்க இந்த மாதிரி டைட் பண்ணி அப்போ உங்களுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ஃபிட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கேருந்து வருது பிளஞ்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பிளஞ்சர்ஸ் அவனுக்கு ஒரு வாட்டி கட்டி கொடுத்துட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எஸ் அப்போ இப்படி தான் பேண்டேஜ் கட்டணும். ஃபோல்டு ஃபோல்ட் இட் எஸ் இப்போ பாருங்கள் அவனுக்கு கிரிப்னஸ் கிடச்சிது. இப்போ வித்தவுட் பேண்டேஜுக்கும் வித் பேண்டேஜுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ உனக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. பேண்டேஜ் ஒரு பர்சன் கட்டுவாங்க லூஸ் இருக்கும் இது மாதிரி கை உள்ளே போவோம் போகக்கூடாது. லாஸ்ட்டு இந்த ஃபிங்கர் தம் ஃபிங்கர் வந்து ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும். லாஸ்ட்டு திஸ் இஸ் லாஸ்ட் ஃபினிஷிங் ஃபினிஷிங் ஸ்டேஜ் பஸ் இப்போ பாருங்கள் அவன் பஞ்ச். இப்போ இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு பசங்களுக்கு கட்ட தெரியாது. கோச் வந்து உடனே வந்து டெய்லி அட்வைஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது பேண்டேஜ் நல்லா கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேண்டேஜ் நல்லா கட்டுறானா இல்லையா அது நீங்கள் ட்ரை அவனை வந்து செக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் அவன் ஃபிட் ஆகிடுவான். ஆ நெக்ஸ்ட் நான் பேண்டேஜ் இப்படி தான் கட்டணும். டெய்லி வந்து கோச் பார்க்குறாரு லூஸாக இருக்கக்கூடாது டைட்டாக இருக்கணும். நம்ம பஞ்ச் அடிக்கணும்னா மெயின் நம்ம கையில் தான் ஹேண்டில் தான் பண்ண முடியும். அப்போ இன்ஜுரி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். அனதர் ஒன் மெத்தட் இதுதான் வந்து நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் கட்டுறது பேண்டேஜ் பொசிஷனு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாம் கட்டிருந்த பாக்ஸஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு. நம்ம சார்பட்ட பரம்பரை அந்த ஐடியப்பா நாயகர் பரம்பரைலாம் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது வந்து வேறு மாதிரி பாருங்க இந்த விரல்லேருந்து வரும் சிங்கிள். இது இதுதான் முதல்ல நாங்கள் கட்டுறது. அப்புறம் தான் நம்ம நேஷ்னல் கேம்ப் போனோடனே எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிடச்சிதா ஓகே இந்த மாதிரி கட்டக்கூடாது ஃபிங்கர் அடி இன்ஜுரி ஆகிடும். இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லும் பாருங்கள். இப்போது பாக்ஸருக்கே தெரியும் எது எது அவனுக்கு பெனிஃபிட்டுன்ட்டு. இதான் இன்னொரு மெத்தட். இப்போ பாருங்கள் இது இதுவும் டிஃப்ரெண்ட் பாருங்கள்.
இது ஒரு ஒரு சிங்கிள் ஃபிங்கரில் வந்து கிளின்சஸ் ஆகுது. இது அப்படி கிடையாது, இது ஆல் ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம ஹிட்டிங் பண்ணோன்னா அந்த ஃபோர் பிளஞ்சர்ஸ் தான் பண்ண முடியும். இப்போ இது ஒரு ஒரு சிங்கிள் சிங்கிள் இதில் வந்து கிளின்சஸ் ஆகுது, தனித்தனி சிங்கிள் சிங்கிள் ஆகிடுது, அப்போ இன்ஜுரி ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஸ்டார்டிங் இப்படி தான் பண்ணியிருந்தாங்க, இதை அவாய்ட் பண்ணியாச்சு. இப்போ இப்போ வந்து கட்டணா இதுதான், இதுதான் பெஸ்ட். அவன் இப்போ பாக்ஸர் கேட்டு பாருங்கள், இதுதான் நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு பாக்ஸ், இது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ பஞ்சு அடிக்கணும்னா பேசிக் பஞ்சஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேண்டேஜ் கட்டியாச்சு, பேண்டேஜ் கட்டிட்டு ஒன்று தான் அந்த க்ளவுஸே போடணும். வித்தவுட் பேண்டேஜில் யாருமே வந்து க்ளவுஸ் போடக்கூடாது. அப்படி நிறைய பேர் பசங்க போடுவாங்க சார், பேண்டேஜ் இல்லை உடனே க்ளவுஸ் போடுற மாதிரி தான் இன்ஜுரி ஆகும். பாருங்கள், நல்லா டைட் பண்ணி அவங்ககிட்ட கேட்கணும், எஸ் க்ளவுஸ் கரெக்ட் ஆகிடுச்சு. நல்லா டைட் பண்ணி க்ளவுஸை வந்து க்ரிப்பாக வந்து ஸ்டாப் போட்டு விடணும். அவனுக்கு இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளே இருக்கக்கூடாது இந்த க்ளவுஸ் போடும்போது. எல்லாமே எவ்ரி பேண்டேஜ் நல்லா கட்டியாச்சு, க்ளவுஸ் வந்து நல்லா பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு மென்டலி அவனுக்கு ஃபிட்னஸ் இருக்கணும். இப்போ க்ளவுஸும் போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம பேசிக் பஞ்சை சொல்லி கொடுப்போம். அந்த ரேஞ்ச் நிற்க வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் பஞ்ச், ஓகேவா? ஒன்லி லெஃப்ட், ஹப் 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 ஹப். பாருங்கள், இப்போ நான் வந்து ரேஞ்ச் வரல, இன்னும் கொஞ்சம் பேக்கில் வரணும். எஸ், இப்போ பாருங்க கால் எடுத்து வச்சு, ஹப் எஸ் ஹப் ஹப். இஸ் த ரேஞ்ச், கை ரீச்சும் ஆகுது, கரெக்டாக வந்து பஞ்ச் ஹீட்டிங் ஆகுது. இப்போ வந்து ரைட், ஒன்லி ரைட் பஞ்ச், ஹப் 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 ஹப். இஸ் த ரைட் பஞ்ச், இதுதான் சிங்கிள் லெஃப்ட் ஆர் சிங்கிள் ரைட். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதிலே வந்து செகண்டு பஞ்சஸில் வந்து செகண்ட் இருக்குது, டபுள் லெஃப்ட் ஹப் ஹப். இந்த மாதிரி டூ டைம் வந்து லெக் வந்து மூவ் ஆகணும், ஹப் 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 பேக். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் மெத்தடு டபுள் லெஃப்ட் ரைட். ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சது ஒன் டூ, இப்போ வந்து டபுள் லெஃப்ட் அடிச்சாச்சு, இப்போ டபுள் லெஃப்ட் ரைட் ஹப் ஹப். பஞ்ச் அடிச்சோடனே பேக் ஸ்டெப் வராமல் பாருங்க, அதுதான் டிஃபென்ஸ் கேம் ஆயிடுச்சு. இது பாக்ஸிங் எப்பயுமே டிஃபென்ஸ் கேம் பண்ணுறாங்களா, இதுதான் மெயின். ஹப் பஞ்ச் அடிச்சு பாக்ஸர் நிற்கல, இது ஆஸ் ஏ பாக்ஸர். பேக் வந்து நம்ம பாக்ஸராக திங்க் பண்ணணும், இமேஜின் பண்ணணும், பாக்ஸர் இஸ் த பாக்ஸர். பஞ்ச் அடிச்சோடனே பேக் வருது, அவன் நெக்ஸ்ட் பேக் மூவ் ஆகிறான். இது டிஃபென்ஸ் கேம். அப்போ பாருங்க டபுள் லெஃப்ட் ரைட் ஹப் ஹப். இதுலேயே வந்து நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஆச்சு, செகண்ட் ஆச்சு, தேர்டு ஒன் டு ஒன் ஹப் எஸ். இது ஃபோர்த் பஞ்ச் ஆயிடுச்சு, ஒன் டு ஒன் ஹப். நெக்ஸ்ட் ஒன் டு ஃபோர், இப்போ ஃபோர் பஞ்சஸ் காம்பினேஷன், ஹப் 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 எஸ். இது ஸ்ட்ரெயிட் பஞ்சஸ், ஒன்லி ஸ்ட்ரெயிட் பஞ்சஸ். இப்போ இது கூட வந்து காம்பினேஷன் ஒன் டூ ஊக், இது கூட பண்ணுறது நம்ம இப்போ பண்ணுறது ஒன் டூ ஊக். இப்போ ஷார்ட் ரேஞ்ச், இப்போ எல்லாமே வந்து பாக்ஸர் வந்து எல்லாம் ஒரே லெவலில் வர மாட்டான், ஒருத்தர் டால் வருவோம், ஒருத்தர் ஹைட் வருவோம், மீடியம் ஷார்ட் வருவான். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பஞ்சஸ் பிரித்து வச்சுருக்காங்க. இப்போது ஒன் டூ ஊக் அடிக்கும்போது நம்ம ரேஞ்ச் நம்ம க்ளோஸ் போய் தான் அடிக்க முடியும், ஒன் டூ ஊக் அந்த மாதிரி. ரெடி ஹப் 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 திஸ் ஒன் டூ. இது கூட ஒன் டூ அப்பர் கட் இருக்குது, இன்னும் க்ளோஸ் ரொம்ப ஷார்ட் பாக்ஸராக இருப்போம். அவனை வந்து அப்பர் கட் தான் அனுப்பி, ஒரு ஒருத்தர் பாக்ஸர் வந்து தலை கீழே போடுவாங்க, தலை கீழே போடும்போது எப்படி அடிக்கணும் ஸ்டேட் பஞ்ச். இப்போ தலை ஸ்டேட் பஞ்ச் அடிதா, ஸ்டேட் பஞ்ச் அடிக்க முடியாது. பஞ்ச் அவன் வந்து ரீச் ஆனால் தான் ஸ்கோர் ஆகும். அப்போ நீ ஸ்டேட் பஞ்ச் அடிக்கூடாது, அப்பர் கட் தான் அடிக்க முடியும். இப்போ டவுன் ஆகும்போது அவன் ஃபேஸ் டவுன் பண்ணு, இப்போ அப்படி தான் அடிக்க முடியும். ஸ்டேட் பஞ்ச் அடிக்க முடியும், ஸ்டேட் பஞ்சாக இப்படி தான் போகும். டவுன் பண்ணு, இப்போ ஹைட் டாலாக டால் ஷார்ட்டாக இருக்கான், அவங்ககிட்ட ஸ்டேட் பஞ்ச் அடிக்கக்கூடாது, அப்புறம் தான் அடிக்கணும். அப்புறம் தான் ஸ்கோர் ஆகும், அது மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க ஒன் டூ அப்புற கட், இப்போ ரேஞ்ச்லேருந்து ஷார்ட் ரேஞ்ச் போவோம் ஹப் எஸ். இப்போ ஷார்ட் ரேஞ்ச் போச்சு, லாங் ரேஞ்ச் ஹப் எஸ் ஹப். திஸ் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் பாக்ஸிங். ஃபஸ்ட்டு லாங் ஆச்சு, அப்புறம் மீடியம் ஆச்சு, இப்போ ஷார்ட் ஆச்சு. மீடியம் வந்து ஊக்கு, ஷார்ட் வந்து அப்புற கட்.
அப் ஒன் டூ ஹூக் இப்போ மீடியம் ரேஞ்ச் ஒன் டூ எஸ் மீடியம் அப்புறம் எடுப்பாருங்க ஹப் க்ளோஸ் ரேஞ்ச் இதுதான் ஒரு ஒரு கோச்சஸ் தெரியல ரேஞ்ச் ஆஃப் பாக்ஸிங் இருக்குது லாங் ரேஞ்ச் மீடியம் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் இந்த மெயின் ஆஸ்பெக்ட் தெரிஞ்சால் தான் பாக்ஸர் வந்து பாக்ஸரை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஈஸி அவனுக்கு தெரியாமல் ஹைட்டு ரொம்ப டா அப்பா இருப்போம் அவங்ககிட்ட போய் லாங்கில் இருந்து போட முடியாது அவங்ககிட்ட வந்து ஹைட்டாக இருக்கிட்ட ரொம்ப டாலாக அவங்ககிட்ட போய் நம்ம க்ளோஸ் ரேஞ்ச் அப்போ க்ளோஸ் ரேஞ்ச் போனால் ஸ்டேட் பஞ்ச் அடிக்கக்கூடாது அப்புறம் கேட்டு உக்கு தான் அடிக்கணும் இதுதான் மெயின் அதை விட்டுட்டு அவங்ககிட்ட போய் ஸ்டேட் பஞ்ச் அடிக்க முடியாது அவங்ககிட்ட ஸ்டேட் பஞ்ச் தான் அவங்க டாலாக இருக்கும் என்ன ஸ்கோர் பண்ணி அவன் வின் பண்ணிட்டு போயினே இருப்பான் அவனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாகிடும் அதனால் அவங்க பாக்ஸருக்கு ஹிசாபே லாங் ரேஞ்ச் மீடியம் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் இதை பற்றி கோச் வந்து தற்காப்பு கலைகின்றால அவனுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் வந்து மெத்தடாலஜி கேம் ஸ்போர்ட்ஸு மெத்தடாலஜின்னு இருக்குது அந்த மெத்தாடி கரெக்டாக சொல்லி கொடுத்தா தான் அவன் பாக்ஸர் வந்து அவன் அக்யூரேசியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆவான் ட்ரைனிங் பண்ணுவான் நெக்ஸ்ட் அவன் ஃபர்தர் நேஷ்னல் சாம்பியன் ஆகிறதுக்கு ஒலிம்பிக் சாம்பியன் ஆகிறதுக்கு ஒரு ஒரு மெயின் கோல் இருக்கும் இல்லைனா வந்து அவன் சாதிக்க முடியாது நெக்ஸ்ட் இது கூட பாருங்கள் ஒன் டூ டபுள் ஹூக் எஸ் ஒன் டூ டபுள் ஹூக் இப்போ ஸ்ட்ரெயிட் லாங் ரேஞ்ச் ஆச்சு மீடியம் ரேஞ்ச் ஆச்சு போத் ஹூக் இப்போ ரைட் ஹூக்கும் ஆகிப்போச்சு கமான் ஹப் ஒன் டூ டபுள் அப்பர் கட் ஹப் க்ளோஸ் ரேஞ்ச் எஸ் இப்போ இது கூட டிஃபென்ஸ் பாருங்கள் இப்போ இவ்வளோ நம்ம பண்ணது அஃபென்ஸ் பண்ணோம் அட்டாக் இப்போ இது கூட பஞ்சு கூட வந்து லெஃப்ட்டு ஸ்வே பேக் ஒன் டூ இப்போ பஞ்சு அடித்த உடனே நம்ம நெக்ஸ்ட் அதே பாக்ஸர் வந்து அவனும் சும்மா இருக்க மாட்டான் அவனும் அடிப்பான் அதை நம்ம அவாய்ட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம அவனை கவுண்டர் அட்டாக் பண்ணோம் லெஃப்ட் ஸ்வே பேக் நோ ஸ்டெப் பேக் ஸ்வே பேக் ஒன் டூ அப் எஸ் இப்போ பஞ்சவன் பாக்ஸர் நெக்ஸ்ட் அடித்த உடனே அவன் நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ணிட்டான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டான் மிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கவுண்டர் அட்டாக் பண்ணான் ஹப் எஸ் இஸ் த ஃபஸ்ட் டிஃபென்ஸ் நெக்ஸ்ட் ஒன் டூ ஸ்டெப் பேக் இப்போ வந்து ஸ்டெப் பேக் எடுப்பான் இப்போ அந்த ரேஞ்சிலேருந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் வந்துட்டு நெக்ஸ்ட் இன் பண்ணுவான் ரெடி ஒன் டூ ஸ்டெப் பேக் ஒன் டூ ஹப் எஸ் இப்போ ஸ்டெப் பேக் ஆயிடுச்சு மறுபடியும் புள்ளிங் கிடச்சிது அவனுக்கு பவர் கிடச்சிது நெக்ஸ்ட் பவர் ஸ்டெப் எடுத்தோடனே ஸ்டெப் எடுத்து திருப்பி அடிக்குது அவன் பவர் இன்னும் எக்ஸ்போஸ் கிடைக்குது பவர் அப்போ இன்னும் அவனுக்கு ஹிட்டிங் இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்போ பாக்ஸர் வந்து நம்மக்கிட்ட பாக்ஸர் வந்து நெருங்கி ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவாய்ட் ஆகும் அதனால் வந்து இது ஒரு டெக்னிக் இருக்குது கமான் டபுள் எஃப் ரைட் ஸ்டெப் பேக் ஒன் டூ எஸ் இந்த மாதிரி காம்பினேஷன் நிறைய காம்பினேஷன் இருக்குது ஒன் டு ஃபோர் எஸ் ஒன் டு ஃபோர் ஆச்சு இந்த மாதிரி ஸ்டெப் பேக் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது ஒன் டு டபுள் அப்பர் கட் எஸ் மூமெண்ட் அது மாதிரி பாக்ஸர்கிட்ட வந்து ஸ்டாண்ட் ஃபுட் மூமெண்ட் போஸ் இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம ஃபுட் ஒர்க் பண்ணும்போது அந்த டோலை மூவ் பண்ணுறது பாக்ஸர் இப்போ நான் பாக்ஸர் நம்பர் நான் தான் ஆசிய பாக்ஸர் இப்போ என்னை கவர் பண்ணுவேன் என்னை கவர் பண்ணு இது ஆசிய பாக்ஸர் நான் தான் இப்போ கவரிங் இருக்கும்போது ஸ்டான்ஸ் இப்போ ஒருத்தரும் வாக் பண்ணுவாங்க இது வாக் பண்ணி போகக்கூடாது வாக் பண்ணாலே வந்து டோஸ் அப் ஆகுது ஹீல் வந்து ஹீல் தான் அப் பண்ணும் இப்போ டோஸ் மூவ் பண்ணால் தான் டோ மூவ் பண்ணால் தான் பாக்ஸர் வந்து கவர் பண்ண முடியும் கவரிங் கிளின்சிங் அந்த மாதிரி நிறைய இருக்குது பாக்ஸிங்கில் திங்ஸ் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது டெக்னிக் அண்ட் டாக்டிக்ஸ் இப்போ பாக்ஸர் ரொம்ப அன்கண்ட்ரோலாக பாக்ஸிங் நிறைய ஸ்கோர் பண்ணிட்டான் அவனும் டாக்டிக்ஸில் வந்து அவாய்ட் பண்ணும் அவனை பிடிச்சி இது பண்ணுறது கிளின்சிங் பண்ணுறது அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது அவனை வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அவனை வந்து இரிட்டேஷன் பண்ணணும் பாக்ஸரை அப்போ வந்து பாக்ஸர் வந்து அவன் மைண்ட் டைவெர்ட் ஆகிடுவான் நெக்ஸ்ட் பாக்ஸிங் நல்லா வரும் அவன் வந்து நெக்ஸ்ட் அவனுக்கு மைண்ட் கண்ட்ரோல் அவுட் ஆகிடும் நெக்ஸ்ட் இவன் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த மாதிரி இருக்குது கேமில் இப்போ நமக்காக கோச் அந்த பேண்ட் கட்டுறது எப்படி அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாக்ஸிங்கில் இந்த பஞ்சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதோடைய அடிப்படை தேவையும் நமக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் ஸோ பெரியார் மாஸ்டர் தான் நமக்காக இப்போ வந்து அதை ட்ரைன் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருந்த அந்த பஞ்ச் எல்லாமே அடுத்த தற்காப்பில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம்